முச்சாமிங்க அங்கே ஆலமரத்தில் வந்து நாலு தலைமையாக வந்து இந்த தொழில் நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்கோம். நேற்று வந்து நாங்கள் நாங்களே செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டுருந்தேன். இப்போ எங்களால் முடியாமல் போச்சு. நாங்கள் வந்து வெளியே எடுத்து நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு விளக்கு ஒரு விலைன்னு வச்சு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்போதைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு 10 மாதத்துக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல் சூளையெல்லாம் வச்சுக்கிட்டு போய் சூளை வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. சின்ன தொம்பாயை போட்டு கட்டிக்கிட்டு அது பல பிரச்சனையும் நாங்களும் பார்த்தோம். இதை பார்த்து அந்த அரசாங்கம் பார்த்து ஒரு முடிவு எடுத்து ஒரு செஞ்சு கொடுத்தாக்க நல்லா. நாங்கள் இங்கே கரூரில் ஆலமர தெருவில் செஞ்சிட்ருக்கோம். அந்த விளக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். என் பேர் பாரதி. இந்த வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் வந்து சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மழைக்காலம் வர்றதுனால எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. மழைக்காலம் வந்ததுனால எங்களுக்கு சூளையும் வைக்க முடியல. காட்டு தீபம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க விளக்கு வந்து பச்சையாக தான் இருக்குன்னு சுட முடியல இங்கே இன்னும் இருக்குது. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் 4 நாள் மழை வர இருக்குங்கிறாங்க. இதில் நாங்கள் வந்து வெளியில் காய வச்சு இது பண்ணாங்களும் எங்களுக்கு இதாகுது. அதனால் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் பொறுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் மழை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 5 நாள் 6 நாள் மழை பெய்யுங்கிறாங்க. கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விற்க போகிறோன்னு தெரியலைங்கண்ணா. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வெளியூர்லேருந்து வாங்குகிறோங்கண்ணா. இதில் வந்து வெளியூர்லேருந்து வாங்கும்போது இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ரெடிமேட்லேயே விளக்கு வந்துருச்சு. அதான் ஃபேமஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. முன்ன காலத்தில் வந்து மண்ணில் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரெடிமேட்லேயும் ஃபேமஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த விளக்கு யாரும் எங்கள் விளக்கு இதை வாங்க முடியாது. இல்லை அந்த ரெடிமேடு நிறைய 5 3 விளக்கு அதுலேயே ஃபேமஸாக அந்த ரெடிமேட்லேயே வந்திருக்கனால அது மட்டும் வாங்குறாங்கண்ணா. தொழிலெலாம் இப்போலாம் நலிவடைஞ்சிருச்சுங்கண்ணா. முன்னெல்லாம் வந்து எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து விளக்கெல்லாம் வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போலாம் யாரும் வாங்குறது இல்லை. எங்களுக்கு பார்த்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்குங்க.